ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம மேகமலை அப்படின்ற டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் எப்போதும் மேகங்களால் சூழப்பட்டிருக்கும். அதனால் இந்த மலைக்கு மேகமலைன்னு பேர் வந்துச்சு. இது கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஆனால் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்காது. இங்கே இருக்க இயற்கை தான் இதற்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதோட கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேகமலை 4-5 மலை பிரதேசங்களுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்க அமைஞ்சிருக்கு. மலைக்கு மேலே போக போக பனி எல்லா சைடும் சூழ்ந்துருக்கும். தங்குறதுக்கு ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்காது. ஒரு கவர்மெண்ட் லாட்ஜ் இருக்குது, அதில் வந்து ஸ்டேயிங் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். அது ரீசனபிளாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துலே குக் பண்ணி தருவாங்க. இல்லைன்னா நம்ம போகும்போதே குக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஃபுட்டுக்காக கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. ஹோட்டல் எதுவும் இருக்காது, அதனால் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். ரூட்ஸ்லாம் ரொம்ப நேரோவாக இருக்கும், அதனால் 2-வீலர்ஸ் இல்லை 4-வீலர்ஸ் எடுத்துகிட்டு போனால் நல்லது. பெரிய வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஃபேமிலியாக போனீங்கன்னா சின்ன பசங்க இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ், விளையாடுற திங்ஸ் அந்த மாதிரியும் எடுத்துகிட்டு போகணும். அது 2-டே ட்ரிப்புக்கு மேகமலை ஒரு பெஸ்ட் செலெக்ஷனாக இருக்கும். இங்கே போகிறதுக்கு பெஸ்ட்டு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்லேருந்து மார்ச்குள்ளே இருக்கிற மந்த்ஸில் போனால், ஏன்னா அந்த டைமில் இங்கே கிளைமேட் பீக்கில் இருக்கும். ஜூலைலேருந்து செப்டம்பருக்குள்ளே போனால் மழைக்காலம், அப்போ வந்து நம்மளால் சரியாக என்ஜாய் பண்ண முடியாது. இங்கே மேகமலை விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏர்டெல்லோ இல்லை பிஎஸ்என்எல் சிம்மோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மற்ற கனெக்ஷன்ஸ் எதுவும் நெட்ஒர்க் அங்கே கிடைக்காது. டூரிஸ்ட் அவ்வளோ வராததுனால இன்னும் அதோடய பசுமையும் தூய்மையும் அப்படியே இருக்குது. நாமளும் நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸால் இந்த இடத்த குப்பையாக்காமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு இங்கே போய் ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான இடம். டோன்ட் மிஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.